வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு பட்ட திருவிழாவில் பட்டத்தில் தடை செய்யப்பட்ட இயக்க சின்னங்கள் போலீசாரால் கைது. செங்கடலில் தீவிரமடையும் மோதல்கள், கொழும்பு துறைமுகத்தில் குவியும் கப்பல்கள். நாடு வங்குரோத்து நிலையில் என்பது முற்றிலும் பொய், மத்திய வங்கி ஆளுநர் பகிரங்க தகவல். இரண்டு இடைக்கால சபைகளை கலைத்து வர்த்தமானி அறிவித்தல், ஹரின் தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, வாக்கெடுப்பை நடாத்துமாறு மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை உறுப்பினர்கள் கோரிக்கை. மாணவியை பகிடிவதைக்குட்படுத்திய 6 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது. சர்வதேச நாணய நிதியத்தின் மேலும் 110 நிபந்தனைகள் நிலுவையில். காலியின் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவதற்கு விசேட ஆணைக்குழு நியமனம். தொடர்புடைய விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கடற்கரையில் இடம்பெற்ற பட்ட திருவிழாவில் முல்லைத்தீவினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது பட்டத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் சின்னங்கள் காட்சிப்படுத்தி பட்டத்தினை ஏற்றியதால் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு கடற்கரையில் பட்ட திருவிழா நேற்று தினம் மாலை இடம்பெற்றிருந்தது. யாழ் வல்வெட்டித்துறையில் வருடா வருடம் பட்டத்திருவிழா மேற்கொள்பவர்களினால் முல்லைத்தீவு கடற்கரையில் நேற்றைய தினம் பட்டத்திருவிழா ஆரம்பிக்கும் நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. அதில் பல்வேறு வடிவங்களில் பட்டங்களை உருவாக்கி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டம் ஏற்றி மகிழ்ந்திருந்தனர். குறித்த பட்டத்திருவிழாவில் முல்லைத்தீவினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது பட்டத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் உருவாக்கப்பட்ட பட்டத்தினை ஏற்றியுள்ளார். இதனை அவதானித்ததாக கூறி முல்லைத்தீவு போலீசார் அவ்விடத்திற்கு சென்று குறித்த இளைஞனை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு நிறைவேற்று அதிகார சபை பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றிய தினம் சுக இன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். வேதன முரண்பாடுகளை தீர்த்தல், அடிப்படை வேதனத்தை உயர்த்துதல் மற்றும் அதிகரித்துள்ள வரிச்சுமையை குறைத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக ஒன்றிணைந்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதன்படி அரசு பொறியியலாளர் சங்கம், ஆயுர்வேத உத்தியோகத்தர் சங்கம், கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கம், கட்டட நிபுணர்கள் சங்கம், உள்நாட்டு வருமான வரி தொழிற்சங்க ஒன்றியம், கணக்காளர் சேவைகள் சங்கம் உட்பட 17 தொழிற்சங்கங்களை சேர்ந்த 20,000-க்கும் மேற்பட்டோர் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ள ஒன்றிணைந்த அரசு நிறைவேற்று அதிகாரிகளின் கூட்டமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் இன்றைய தினம் கொழும்பில் நடைபெறவுள்ள விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் சடதியாக அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் மட்டும் துறைமுகத்திற்கு வருகை தந்த சர்வதேச கப்பல்களின் எண்ணிக்கை 70% அதிகரித்துள்ளது. செங்கடலில் நிலவும் மோதல்கள் காரணமாக கொழும்பு துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. செங்கடலை சுற்றியுள்ள பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல் சேவைகளை கொழும்பு துறைமுகத்திற்கு பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நகர்த்தியுள்ளனர். இதன் காரணமாக நாளாந்தம் கொழும்பு துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்தில் 24 கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டிருந்த நிலையில் துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிடுவதற்காக காத்திருந்த கப்பல்களின் எண்ணிக்கை 6 காணப்பட்டுள்ளன. இலங்கை வங்குரோத்து நாடாக மாறியுள்ளதாக கூறப்படும் அனைத்து கூற்றுகளும் உண்மைக்கு புறம்பானது என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் வங்குரோத்து நிலை குறித்து விசாரிக்கும் நாடாளுமன்ற குழு முன் சாட்சியம் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பிலான உண்மைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு நடந்தது நாட்டின் திவால் நிலை அல்ல, சில தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் தீர்வை ஒத்திவைப்பதே தவிர வேறு வழியில்லை. அத்துடன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக ஆராய்ந்ததாகவும் அதில் திவால் பிரகடனம் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த வழக்கின் தீர்ப்பானது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார அசௌகரியங்கள் தொடர்பில் நீண்ட விளக்கத்தை வழங்கியுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். நாடு திடீரென மூடப்பட்டதன் காரணமாக கோவிட் தொற்று நோய்களின் போது நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய மத்திய வங்கியின் ஆளுநர்
குறைந்த வளங்களை கொண்டு ஏழை நாட்டை மூடுவதற்கு எடுத்த தீர்மானம் தேசிய வருமானத்துக்கு பாரிய இழப்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அதன் காரணமாக தேசிய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடு வங்குரோத நிலைகள் உள்ளதாக கூறப்படுவதை தாம் மூச்சாக நிராகரிப்பதாகவும் அனைத்து கூற்றுகளும் உண்மைக்கு புறம்பானது எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய விளையாட்டு சங்கங்கள் இரண்டின் இடைக்கால சபைகளை கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் அமைச்சர் ஹரின் பெனாண்டோவினால் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரொஷான் ரணசிங்க கராத்தே தோ சம்மேளனத்தின் பதிவை இடைநிறுத்தி சங்கத்தின் பணிகளை தற்காலிகமாக நிர்வகிப்பதற்கான இடைக்கால சபையை நியமித்திருந்தார். அத்துடன் இலங்கை மோட்டார் விளையாட்டு சங்கத்தின் பதிவும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க இடைக்கால கட்டுப்பாட்டு சபையொன்றை நியமிக்க ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறித்த இரண்டு இடைக்கால கட்டுப்பாட்டு சபைகளையும் கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார். கராத்தே தோ சம்மேளனம் மற்றும் இலங்கை மோட்டார் விளையாட்டு சங்கத்தின் பணிகளை கடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறும் ஹரின் பெர்னாண்டோ உத்தரவிட்டுள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடற்றொழில் கப்பலுடன் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 6 இலங்கை கடற்றொழிலாளர்களை மீட்பதற்கு இந்தியா உதவுவதற்கு உறுதியளித்துள்ளதாக இலங்கையின் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை நேற்றைய தினம் கடற்படை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஹலவத்து டிகோவிட்ட கடற்தொழில் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு லோரன்சோ சோன் 4 என்ற பல நாள் கடற்தொழில் கப்பலையும் 6 கடற்தொழிலாளர்களையும் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தி சென்றுள்ளார்கள். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஐநாவின் மத்திய கடற்பாதுகாப்பு படையிடம் கடந்த சனிக்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் இருந்து சுமார் 1160 கடல் மைல் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளது. இலங்கை தமிழர்சு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு சண்முகம் குகதாசன் தெரிவு செய்யப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்துள்ள மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களின் பெரும்பான்மையான பொதுச்சபை உறுப்பினர்கள் அப்பதவிக்கு மறு தெரிவு செய்வதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் மற்றும் 17ஆவது தேசிய மாநாட்டின் பொதுச்சபை கூட்டத்தின் முதலாம் நாள் அமர்வு ஆகியன சனிக்கிழமை திருகோணமலை உப்புவழியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதன்போது முதலில் நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பதவிக்கான தெரிவு நடைபெற்றது. அச்சமயத்தில் அரியடேத்திரன் ஸ்ரீநேசனே முன்மொழிந்தார். அதனையடுத்து குலநாயகம் தனக்கு அப்பதவியை வழங்குமாறு கோரினார். பின்னர் சுமந்திரன் தனக்கு சிரேஷ்ட துணைத் தலைவர் பதவியை வழங்குவதாக புதிய தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ள போதும் தான் பொதுச் செயலாளர் பதவியையே விரும்புவதாக தெரிவித்தார். அதனையடுத்து ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைவாக அப்பதவியை ஸ்ரீநேசனுக்கே வழங்க வேண்டும் என்று அரியநேத்திரன் மற்றும் ஜோகேஸ்வரன் வலியுறுத்தினார்கள். அச்சமயத்தின் கொழும்பு கிளையின் உறுப்பினர் ஒருவர் மட்டக்களப்புக்கு அப்பதவி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் அதே நேரம் அதனை சாணக்கியனுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதன் பின்னர் சுமந்திரன் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களின் தலைவர்களாக உள்ள சாணக்கியன் கலையரசன் குகதாசன் ஆகிய ஒருவருக்கு அப்பதவி வழங்குவது பொருத்தமானது என்றுரைத்தார். இதற்கிடையில் ஸ்ரீதரன் ஸ்ரீநேசனுடன் உரையாடி ஒரு வருடத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டவாறாக அப்பதவி குகதாசனுக்கு வழங்குவதற்கு இணக்கப்பாட்டை எட்டினார். அதன் அடிப்படையில் பதவி நிலைகள் தெரிவு செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் பொதுச் செயலாளராக சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட்டதோடு சிரேஷ்ட உபதலைவராக சி வி கே சிவஞானமும் இணை பொருளாளர்களாக ஞா ஸ்ரீநேசன் கனக சபாபதி ஆகியோரும் துணைத் தலைவர்களாக கே வி தவராசா சார்ல்ஸ் நிர்மலநாதன் தவராசா கலையரசன் பாக்கியம் செல்வம் அரியநேத்திரன் வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோரும் இணை செயலாளர்களாக திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா திருமதி ரஞ்சினி கனகராஜா சரவணபவன் சாணக்கியன் சிவமோகன் ஆகியோரும் சுமந்திரன் உட்பட 13 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இதனை அடுத்து பொதுச்சபை கூட்டத்தின் முதலாம் நாள் அமர்வு நடைபெற்றது. இதன்போது குகதாசனின் நியமனத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டத்தின் பெரும்பாலான பொதுச்சபை உறுப்பினர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக அரியநேத்திரன் கோடீஸ்வரன் யோகேஸ்வரன் போன்றவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு அமைவாக ஸ்ரீநேசனுக்கு அப்பதவி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தொடர்ந்து ஸ்ரீநேசன் தன் பதவிக்காக போட்டியிட வேண்டும் என்ற மனநிலையில் இல்லாதுவிட்டாலும் தனது ஆதரவாளர்களும் பொதுச்சபை உறுப்பினர்களும் அந்த பதவியை தனக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதனால் அதில் போட்டியிடப் போவதாக
இருப்பதாகவும் அறிவித்தார். இதனையடுத்து பொதுச் செயலாளர் தெரிவுக்காக வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அதில் ஸ்ரீநேசன் மற்றும் குகதாசன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்றும் முடிவானது. தேர்தலை நெடாதுமாறு மாவை சேனாதிராஜா சுமந்திரனை நியமித்தார். அந்த சமயத்தில் சுமந்திரன் மத்திய குழு ஏற்கனவே நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்துள்ளதனால் தனியாக பொதுச் செயலாளரை தெரிவு செய்வதற்காக மட்டும் வாக்கெடுப்பை நடத்த முடியாது. ஒட்டுமொத்தமாக மத்திய குழு அனுமதித்த நிர்வாகத்தை அங்கீகரிப்பதா இல்லையா என்பதற்காக பொதுச்சபையில் வாக்கெடுப்பு நடாத முடியும். அதில் மத்திய குழு உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமைகளை சுமூகமாக்குவதற்கு புதிய தலைவர் ஸ்ரீதரனும் சேனாதிராஜாவும் முயன்ற போதும் வெற்றியளிக்கவில்லை. இந்நிலையில் தமக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் புதிய தலைமையின் மீது ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர்கள் நேரடியாகவே தெரிவித்தனர். இதனையடுத்து சேனாதிராஜா மாநாட்டை ஒத்திவைத்தார். அதனையடுத்து கருத்து வெளியிட்டுள்ள பொதுச்சபை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது பொதுச்சபைக்கு வருகை தந்திருந்த 115 உறுப்பினர்கள் அங்கிருந்து வெளியேறியிருந்தார்கள். அத்துடன் அரங்கிற்கு வருகை தந்திருந்த பொதுச்சபை உறுப்பினர்களின் ஆதரவாளர்களில் சிலரும் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் பொதுச் செயலாளர் தொடர்பில் வாக்கெடுப்பை நடாத்துமாறு கோரிய போதும் அது திசை திருப்பப்பட்டு நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் தொடர்பான வாக்கெடுப்பாக மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே இந்த முடிவினை மலையேற்றுக் கொள்ள முடியாது. ஆகவே ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக புதிய தலைவர் ஸ்ரீநேசனை பொதுச் செயலாளர் பதவிக்கு நியமிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாதுவிட்டால் பொதுச் செயலாளர் பதவிக்காக மீண்டும் பொதுச்சபையில் வாக்கெடுப்பு உரிய முறையில் வாக்கெடுப்பை நடாத்த வேண்டும். இந்த செயற்பாடுகள் நடைபெறாது. தற்போது மேற்கொள்ளப்பட்ட தெரிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அந்த தெரிவுகளுடன் மாநாடு நடைபெற்றால் அதில் பங்கேற்கப் போவதும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். சப்ரகுமு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவி ஒருவரை பகிடி வதைக்கு உட்படுத்திய 6 மாணவர்கள் சமநில வெப்ப போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 14 தேதியன்று 1997 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சமநிலவெப போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானம் மற்றும் மொழிகள் பீடத்தின் 4 வருட மாணவர்கள் என தெரியவந்துள்ளது. குறித்த மாணவர்கள் 6 பேரும் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை சமநிலவெப போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மொரவக ட்ருக்ககவிலோ அலுதாரமோ இபதுவோ மற்றும் கீத்தலாவோ ஆகிய பிரதேசங்களினை சேர்ந்த 23, 24 மற்றும் 25 வயதுடைய மாணவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமநிலவெப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையும் சர்வதேச நாணய நிதியமும் மேற்கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக 2 தவணைக்கு முன்னர் புதிதாக 75 நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நவம்பர் மாத இறுதிக்குள் நிறைவேற்ற தவறிய நிபந்தனைகளோடு சேர்ந்து இலங்கை மொத்தமாக 110 நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மார்ச் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் பிரகாரம் முன்வைக்கப்பட்ட 73 நிபந்தனைகளில் 60 இலங்கை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதில் 13 நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை. மேலும் நவம்பர் இறுதிக்கு பிறகு வரவிருந்த 27 நிபந்தனைகளின் காலக்கெடுவையும் சர்வதேச நாணய நிதியம் மாற்றியமைத்துள்ளது. அதன்படி மீதமுள்ள 35 நிபந்தனைகளோடு புதிய நிபந்தனைகளோடு இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் 110 நிபந்தனைகள் நிலுவையில் உள்ளதாக வெரிடே ரிசர்ச் தெரிவித்திருக்கின்றது. பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக லொஹான் ரத்வத ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிக்கு துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தி சர்ச்சையை ஏற்படுத்தியவர் லொஹான் ரத்வத என்பது குறிப்பிடத்தக்கது. காலி மாவட்டத்தின் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவதற்காக விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். காலி அபிவிருத்தி தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று கண்காணிப்பு விஜயத்தில் ஈடுபட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்கு காலி நகரம் மற்றும் காலிக்கோட்டை பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை பார்வையிட்டார். காலிக்கோட்டையில் அமைந்துள்ள அரசு நிறுவனங்களையும் காரியாலயங்களையும் காலிக்கோட்டைக்கு வெளியே கொண்டு வருவதற்கான செயற்பாடுகள் மந்தகதியில் இடம்பெற்று வருவது தொடர்பிலும் கவனம் செலுத்திய அதிபர் அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். காலி நகர திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் நகர அபிவிருத்தி அதிகார சபை, தொல்பொருள் திணைக்களம் மற்றும் ஏனைய அனைத்து நிறுவனங்களும் ஒரே நிர்வாக கட்டமைப்பின் கீழ் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இப்பகுதி சுற்றுலாத்துறை ஊக்குவிப்புக்கான திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார்.
காலிக்கோட்டைக்கு விஜயம் செய்த அதிபர் அங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். அருகில் உள்ள கடைக்கு சென்று கடை உரிமையாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் சினாதிபதி காலிக்கோட்டையின் அபிவிருத்தி தொடர்பில் அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். இதேவேளை காலிக்கோட்டையை அண்மித்த பகுதியில் நேற்று நடைபெற்ற 2024 காலி இலக்கிய விழாவில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டார். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள், வெளியீட்டாளர்கள் ஒன்றிணையும் சர்வதேச இலக்கிய விழாவான காலி இலக்கிய விழா பல வருடங்களுக்கு பின்னர் இவருடன் மீண்டும் நடைபெறுவது விசேட அம்சமாகும். இரண்டாவது நாளான நேற்று செயலமர்வுகள், கலந்துரையாடல்கள், விரிவுரைகள் உள்ளிட்ட பல செயற்பாடுகள் இடம்பெற்றதுடன் இதில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இலக்கியவாதிகளுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள புத்தக கூடங்களுக்கு சென்ற அதிபர் புத்தகங்களை பார்வையிட்டார். சர்வதேச கலை இலக்கிய அனுபவங்களை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கும் இலங்கையின் இலக்கிய துறையை உலகிற்கு எடுத்துச் செல்வதற்கும் சிறந்த வாய்ப்பை வழங்கும் காலி இலக்கிய விழா காரணமாக ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தற்பொழுது காலி மற்றும் கொக்கல பகுதிகளுக்கு வருகை தந்துள்ளனர். ஜனவரி 25 ஆரம்பமான காலி இலக்கிய விழா நேற்றுடன் நிறைவடைந்தது. அமைச்சர்களான ரமேஷ் பத்திரனு, மனுஷ நாணயக்காரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரபே வர்தன் ஆகியோரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர். இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagleri.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.